இப்போ எழுதிங்கள் செய்தால் இப்போ என்ன நன்மைன்னு என்னுடைய அனுபவத்தில், எழுதிங்கள் செய்பவர்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் தடைபட்டிருந்தால் அந்த தடைபடுகின்ற அந்த திருமணம் விரைவிலே நடக்கும் என்று சொல்லப்பட்டு எல்லாரும் நிறைய பேர் இப்போ தங்களுடைய மகனுக்கும் மகளுக்கும் திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக எங்கெங்கேயோ போய் கோயிலுக்கு போய் குளத்துக்கு போய் அதுக்கு இதுக்கும் பணம் கொடுத்து தோஷம் நீக்கிறதுக்காக அவ்வளோ பணம் ஆயிரக்கணக்கில் 5000 10000 அப்படின்னு சொல்லி செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ஆகவே இந்த நேரத்தில் உணர்வு என்ன மனசில் வந்திருக்குன்னா, நம்ம எழுதிகள் பண்ணிட்டால் நம்முடைய பையனுக்கும் பொண்ணுக்கும் நினைச்ச இடத்துல திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நிறைய பேர் திருமணம் பண்ணுறாங்க, எழுதிங்கள் செய்கிறாங்க. அது மாதிரி நடந்திருக்கு. எனக்கே நான் பல உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். தாமதப்படும் திருமணங்களை நடத்தி வைப்பது எழுதிங்கள் செய்தி. இன்னொன்று, முதல்ல ஒரு காலத்தில் குழந்தை பெற்றவர்கள் திருமணமாகி குழந்தை பெற்றவர்கள் தான் எழுதிங்கள் செய்து கொண்டார்கள். இப்பொழுது குழந்தை வரம் வேண்டும் என்கின்ற எழுதிங்கள் செய்துள்ளார்கள். எப்படி ஏன் செய்கிறாங்க அப்படின்னா, இந்த குழந்தை வரம் வேண்டும் என்று எழுதிங்கள் செய்பவர்கள் திருமணத்திற்கு போய் சீர்கள் செய்யும் போது இந்த இறைவனத்திலே வேண்டுகோள் வைத்து மற்றவர்கள் இவர்களை வாழ்த்தும் போது, இந்த எழுதிங்கார் பரவாயில்ல நமக்கெல்லாம் சீர் நல்லா பண்ணுறாங்க அவங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்தும் போது தனக்கு கருவிலே குழந்தை பிறக்கும் என்கிற நம்பிக்கையிலே அந்த எழுதிங்கள் செய்து கொள்வார்கள். அதற்கு மிகப்பெரிய ஒரு வரலாறும் மிகப்பெரிய சான்றும் இருக்கிறது.